விருதுநகர் புதிய பேருந்து நிலையத்தில் முறையாக பேருந்துகள் இயக்கப்படாமல் வெறிச்சோடி காணப்படுவதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகரில் கடந்த 1992 ஆண்டு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. தொடங்கப்பட்ட சில மாதங்கள் மட்டும் பேருந்துகள் முறையாக இயக்கப்பட்டு வந்த நிலையில் பின் வெறும் காட்சி பொருளாகவே பேருந்து நிலையம் மாறியது. புதிய பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வராததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று பேருந்து ஏற வேண்டிய சூழல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகர்ப்புற பேருந்துகள் கூட பேருந்து நிலையத்திற்கு வருவதில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் பேருந்து நிலையத்தை மது அருந்தும் கூடாரமாக சமூக விரோதிகள் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர். நகரத்தினுடைய வளர்ச்சி இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி சுத்திலுமான வளர்ச்சி ஒரு 30 ஆண்டுகளில் விருதுநகரில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ, ஆனால் அந்த 30 ஆண்டுகளில் இந்த புதிய பேருந்து நிலையங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு மோசமான ஒரு செயல்பாட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இன்றைக்கி இது வடக்கிருந்து வரக்கூடிய பேருந்தும் தெற்கிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் ஒரு விருதுநகரே அந்நியப்பட்ட ஒரு தீவு பகுதியை போல் பஸ்ஸில் ஏறினாலே விருதுநகர் ஏறாதங்கிற ஒரு நிலைமையை வந்து இன்னைக்கு பார்க்க முடியுது.